தென்னிலங்கையில் இருக்கிற உத்தியோகத்தர்களுக்கு இங்குள்ள கடல் நிலைமை தெரியாது இரண்டால் இவர்கள் சொல்லுறதே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ராணுவத்தினர் காணி வேணும் என்றால் அவர்கள் அகழ்ந்து வைக்கிறார்கள் அதான் நடக்கும் மேய்ச்சல் திறவுக்கு இருக்கக்கூடிய நிலங்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் மக்களுடைய மீள் குடியேற்றத்துக்காக வழங்கப்பட போகிறது ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக மக்கள் சிக்கலில் இருக்கிற போது மேய்ச்சல் தரவை எடுத்து வீடுகளை அமைக்கிற போது அந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் என்ன செய்ய போகிறார்கள் வருகின்ற பதினோராம் தேதி அந்த மக்களுக்குரிய முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் காணி திருத்தத்துக்குரிய செலவு வழங்கப்படும் என கூறப்பட்ட போதும் அந்த நிதி போதால் குறிப்பாக இந்த மஹிந்தவனுடைய மாளிகை இருக்கக்கூடிய அந்த இடம் அது விடுவிப்பதற்கான எவ்விதமான முயற்சிகள் உங்கள் பக்கத்தில் இருந்து இருக்கிறது பெலாலி மேற்கிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர் இருக்கின்ற ஒரு வட்டாரம் அந்த வட்டாரத்தில் ஒரு ஒரு குடிமகன் கூட குடியேறப்படவில்லை இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர்கள் ஒருவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவருடைய காணி அதை உள்ளடங்குவதனால் இது விடுவிக்கப்படுகிறது ஏனைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை அது நிகழ வேண்டும் என்றதும் அந்த மக்களுடைய நீண்ட கால எதிர்பார்ப்பாக இருக்கிறது வழிபடக்கூடிய ஆலயங்கள் தொடர்பிலும் அந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் உண்மையிலே அங்கே என்ன நடந்தது வணக்கம் இந்த வாரமும் சந்திக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது சக்கரவிகம் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்கலம் சமகாலத்தினுடைய அரசியல் அதிர்வுகளை பேசுகிறகலாம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட விஷயங்கள் இப்போதைக்கு பேசப்படக்கூடியதாக இருக்கிறது அஹ் கொழும்பில் இடம்பெறக்கூடிய பல்வேறு விதமான சம்பவங்கள் அஹ் பிக்குமார்கள் சில பிரதிகளை எரித்திருக்கிறார்கள் அதே போல நாடாளுமன்றத்தினுடைய அக்ராசன உரை அஹ் இதை தாண்டி அஹ் பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட கடந்த தைத்து தைப்பொங்கல் நாளில் யாழ்ப்பாணத்துக்கு வந்துடக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில முக்கியமான அறிவுறுத்தல்களை விடுக்கிறார் அன்றைய நாளில் இரவு பொழுதுலேயே யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் சில முக்கியமான கூட்டங்கள் நடக்கிறது காணி விடுவிப்பு சம்பந்தமாக பிரதானமாக இந்த விஷயங்கள் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது வேறுக்குரிய மூன்று தசாப்தத்துக்கு மேலாக குறித்த வழிவடக்கு பகுதியிலே இடம்பெயர்ந்து தங்களுடைய நிலங்களுக்கு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஓரளவுக்கு திருப்திப்படக்கூடிய அளவுக்கு நூற்றுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய ஏக்கர் காணிகள் இப்போதைக்கு இப்போ வரக்கூடிய நிலைமையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிய கிடைக்கிறது இப்படிப்பட்ட விடயங்கள் இருக்கிற போது குறிப்பாக இந்த காணி விடுவிப்புக்காக நீண்ட காலமாக பல்வேறு பட்ட தரப்பினர் பல போராட்டங்களை மேற்கொண்டு வந்தார்கள் குறிப்பாக சிவில் சமூகத்தினர் அரசியல் தரப்பினர் மக்கள் அதே போல குறிப்பாக அந்த பகுதிகளுக்குரிய ஆட்சி அழகுகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டங்கள் மேற்கொண்டவருடைய பலனாக கூட இந்த விஷயங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்று நம்பலாம் இந்த மீள்குடியேற்றம் அல்லது அந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக பேசுகிற போது

ஏற்றம் இப்போது எந்த நிலமையில் இருக்கிறது அங்கே விட வேண்டிய நிலவரங்கள் அங்கே மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இப்போ காணி விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எப்படி தங்களுடைய இயல்பு நிலைகளை நோக்கி நகர்த்துவதற்கான முயற்சிகள் என்று சொல்லி பலவேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது போதும் இந்த விடயங்கள் சார்ந்து களத்திலே அதிகமாக பேசப்படக்கூடிய பேர் அல்லது இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய உள்ளாட்சி சபை தவிசாளர்கள் அல்லது அண்மையிலே தரப்படுத்தி இருந்தார்கள் குறிப்பாக ஸ்ரீலங்காவில் தரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரதேச சபைகளிலே மிக உயர்நிலை இருக்கக்கூடிய ஒரு பிரதேச சபையாக வழிவடக்கு பிரதேச சபை இருக்கிறது அதனுடைய தவிசாளர் திரு சுகீர்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலிலே இந்த மீள்குடியேற்றம் என்பது இப்போதைக்கு ஒரு தொகுதி காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த காணிகள் பிடித்து வைக்கப்பட்டதிலிருந்து படிப்படியாக இப்போது விடுவிக்கப்படும் அப்போது விடுவிக்கப்படும் என்று காரணங்கள் சொல்லப்படுகிறது நாட்கள் சொல்லப்படுகிறது தவிர ஒரு பூரணமான ஒரு காணி விடுப்பு முயற்சி என்பது முடிவுறுத்தப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன் உங்களை பொறுத்தவரையில் இதைப்படி இருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வலிகாம் வடக்கினுடைய இருபத்தி நாலு கிராம சபைகள் பிரிவுகளை உள்ளடக்கி ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓரு ஏக்கர் நிலப்பகுதியானது உயர் பாதுகாப்பு வலியமாக அப்பொழுது வர்த்தகமானி பிரசுரம் செய்யப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் எங்களுடைய மக்களினுடைய போராட்டத்தின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் நான் இந்த நேரத்தில் நீங்கள் கூறியது போல குணபால ஐயா நினைவு கொண்டு அவருடைய பேரிலே வழக்கு அவர் உட்பட ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு பேருடைய வழக்குகள் அதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய கட்சியின் தமிழக கட்சி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவருமான மாவை சேனாரராஜா அவர்களுடைய வழக்கிலே அந்த ம காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடந்தது அது பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அளவில் அவருடைய காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய காணி விடுவிக்கப்பட்ட தொடர்ந்து அவருடைய காணி விடுவித்தால் அந்த வழக்கை தள்ளுவர் செய்ய முடிந்தது அவர் மக்களுடைய பிரதிநிதி அவை முழு காணிகள் சம்பந்தமான அந்த விடயம் இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு பகுதியும் உயர் பாதுகாப்பு கற்றுப்பின்ன போதும் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் குறிப்பாக குணபாலசிங்கம் ஐயா என்ற பேரை முதன்மைப்படுத்தி அதை விட எங்களுடைய யா யாழ் ஆயருடைய பேரில் ஐம்பத்தி ரெண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதனுடைய உச்சகட்டமாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அப்போது இருந்த இராணுவ தளபதி கத்ருசிங்க அவர்கள் இருந்த கட்டடங்களை எல்லாம் அழித்து முழு குடியேற்றமே நடைபெறாது எங்கள் மக்கள் குடியேறக்க இந்த அடையாளம் எல்லாம் இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி எட்டாம் தேதி நடைபெற்ற ஆட்சி மாற்றத்தின் ஊடாக குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்ப காலம் வரை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏக்கர் நிலப்பகுதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தன பின்னர் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏற்பட்ட மீண்டும் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் எந்தவித காணிகளும் விடுவிக்கப்படாமல் அந்த முழு குடியேற்றமானது எட்டா கனியாகவும் மக்களுடைய மீண்டும் ஏக்கங்களோடு இருந்தவர்களுக்கு தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார மாற்றத்தின் ஊடான ஜனாதிபதி மாற்றத்தினால் மீண்டும் அந்த கனவை நினைவாக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது என்றால் நாட்டினுடைய பொருளாதாரம் சிதவடைந்திருக்கின்ற நேரத்தில் நாட்டினுடைய பொருளாதாரமாக அன்றைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளிலே இலங்கையின் மொத்த உற்பத்தியில் மூன்றில் ஒரு பங்கு மீன் உற்பத்தியை செய்த மயிலிட்டி துறைமுகம் அதேபோன்று பல்வேறு வகையாக பல விவசாய உற்பத்திகளை செய்கின்ற பலாலி சிற சிவந்த மண் செம்மண் இந்த பலாலி வசாவளான் போன்ற பகுதிகளும் உயர் பாதுகாப்பில் இருந்தால் இந்த உற்பத்திக்கு தேவையான இடம் இது விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கூறப்பட்ட தொடரட்சியாக வந்த நிலைமையும் பின்னர் எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கடந்த டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்திய போது அந்த உரைகளின் போது ஜனாதிபதி அவர்கள் தான் வருகின்ற பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி சுதந்திர தினத்துக்கு முன்னர் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்போம் என கூறி சர்வயஜி மாநாட்டை அழைத்த போது எங்களுடைய தலைவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள் எங்களுடைய மூன்று புளியங்களை முக்கியப்படுத்தியிருந்தார் ஒன்று மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் கை செய்யப்பட்டு திரையில் வேலைக்கப்பட்டிருக்கிற எந்தவித விசாரணையும் இல்லாமல் இருக்கின்ற அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் அரசியல் அமைப்பின் ஊடாக தீர்க்கப்பட வேண்டும் என கூறிய போதும் தொடர்ச்சியாக இரண்டாவது முறை பேச்சுவார்த்தை கலைத்த போது ஏற்கனவே கூறப்பட்ட விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என கூறப்பட்ட போது ஜனாதிபதி அவர்கள் தான் தைப்பொங்கல் தினத்துக்கு ஜாழ்ப்பாணம் பெறுவதாகவும் அங்கே இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான விடயங்களை கையாளுவதாகவும் கூறிய போது கைப்பொங்கல் அன்று வந்து இந்த காணிபிடிப்பு சம்பந்தமாக படையினர் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் உட்பட எல்லாரும் அழைத்து இந்த கூட்டங்கள் நடத்திய போது தன்னுடைய உரையினை தொடர்ந்து இராணுவத்தினருடைய படையினருடைய கலந்துரையாடல்கள் நடைபெற்ற பின்னர் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் இந்த காணிபிடிப்பு சம்பந்தமாக ஏற்கனவே சில காணிகள் விடுவிப்பதற்கு தாங்கள் பிரதமராக இருந்த போது தற்போது ஜனாதிபதி பிரதமராக இருந்த போது உடன்பட்ட விடியங்கள் இன்னும் செய்யப்படாமல் இருக்கின்றது அதே முன்ன முன்னாள் ஆளுநராக இருந்த சுரேந்திர ராகவன் அவர்கள் மக்களுடைய காணிகளை விடுவிப்பதற்காக காணிகள் விடுவிக்கப்பட்ட என அறிவித்தல் வழங்கிய அந்த காணிகளை வழங்கிய காணிகள் இன்னும் கடற்படையின் வசம் உள்ளது அதுகள் விடுவிக்கப்படவில்லை என கூறிய போது உடனடியாகவே தாங்கள் நூற்றி பத்து ஏக்கர் நிலப்பகுதியை வடி வலிகாம வடக்கிலே விடுவதாக உறுதியளித்திருந்தால் அதனுடைய கடற்படையிலிருந்து இருபத்தி ஏழு முப்பது ஏக்கர் நிலப்பகுதி என்று சொல்லப்பட்ட போதும் இருபத்தெட்டு ஏக்கர் நிலப்பகுதியான விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று ராணுவத்திலமிருந்து எண்பது ஏக்கர் நிலப்பகுதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பலாலி வடக்கிலே உள்ள மேஜல் திறவையாக இருந்த பதிமூன்று ஏக்கர் நிலப்பகுதி விடுவிக்கப்பட்டிருக்க இந்த நிலப்பகுதி வந்து மக்கள் பலாலியை சேர்ந்த கடற்கொழையில செய்கின்ற மக்கள் இப்பொழுதும் நிலம்பூர் நிலையங்களில் பரத்துறையில் இருக்கிறபடியாக அந்த குடும்பங்களை சேர்ந்த எழுபத்தஞ்சு குடும்பங்களை மீள்குடியேற்றுவதற்காகவும் அந்த காணிகள் இருக்குது அதேபோன்று மயிலடி வடக்கிலே பதினாறு ஏக்கர் நிலப்பகுதியும் காங்கிரஸ் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையும் அதனோடு அண்டிய பிரதேசங்களில் இருக்கின்ற எஞ்ஞரன் டிவிஷன் இருந்த இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பகுதியும் அதேபோன்று காங்கிரஸ் பட்டின சபை இருக்கின்ற இருந்த அதனோடு இருபத்தாறு ஏக்கர் நிலப்பகுதியும் விடுவிக்கப்பட்டிருந்த நூற்றி எட்டு ஏக்கர் நிலப்பகுதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் மீள்குடியேறக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கின்ற நிலைமையில் இன்னும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலப்பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஒரு இருபத்தி நாலு கிராம சபையாளர் பிரிவு இருந்தபோதும் மூன்று கிராம சபையாளர் பிரிவுகள் முழுமையாக விடுவிக்கப்பட்டிருந்தால் இருபத்தி ஒரு கிராம சபையாளர் பிரிவில் இன்னும் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கிறது அதில் மூன்று கிராம சபையாளர் பிரிவில் ஒருவர் கூட குடியேற்றப்படவில்லை குறிப்பாக பலாளி மேற்கு பலாளி வடமேற்கு மயிலாடுதுறை தெற்கு போன்ற பகுதிகள் என்ன மக்கள் குடி முழு குடியேற்ற ஒருவருமே அனுமதிக்கப்படாமல் இருக்கிறது குறிப்பாக வெளியாம் பிரதேச பிரதேசில் இருபத்தி ஒரு வட்டாரங்களில் ஒரு வட்டாரம் இருக்கிற ஆறாம் வட்டாரம் பெலாளி மேற்கும் வடமேற்கும் சேர்ந்த அந்த வட்டாரத்தில் குறிப்பாக நானூற்றி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர் இருக்கிறார்கள் பல குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இன்னும் அந்த முன்கூடிய ஒருவர் கூட முன்கூடிய ஏற்றப்படாமல் இருக்கிறார்கள் பெலாளி மேற்கிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர் இருக்கின்ற ஒரு வட்டாரம் அந்த வட்டாரத்தில் ஒரு ஒரு குடிமகன் கூட குடியேறப்படவில்லை பலாளி வலியா வடக்கு பிரதேசம் ஆறாவது வட்டாரமாக இருக்கிற அந்த வட்டாரத்தில் மக்கள் வேணும் ஒருவர் கூட முன்னூடியேற்றப்படாமல் அதே ஒன்று மயிலாடுதுறை தெற்கில் அப்பொழுது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் மயிலட்டி துறைமுக திறப்புலாக வந்தபோது அப்போதே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவட்ட அந்த மண்ணைச் சேர்ந்தவர் இந்த மக்கள் முழு கூடியவர்களுக்கு பாடசாலை அவசியம் ஆகவே இந்த மயிலட்டியினுடைய ஏனைய காணிகள் படிவிப்பதோடு மயிலட்டி கலைமகள் படிவிக்கப்படும் என கூறப்பட்ட போதும் மயிலட்டி கலைமகள் படிவிக்கப்பட்டிருந்தாலும் அதனை அண்டிய வாயதிகள் இப்பொழுதும் இராணுவத்தினர் படம் உள்ளது அந்த துறைமுகத்தை பயன்படுத்தக்கூடிய மயிலட்டி மக்கள் இப்பவும் பெருத்துறையில் நிலமுறை நிலையங்களில் நண்பர்களும் வாழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்ன முதல்கூடியேற்றப்படாமல் இருக்கின்றனர் இவ்வாறான நிலைமையிலேயே எங்களுடைய முதல்கூடியேற்றம் மக்களுடைய கனவுகளை நனவாக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது இந்த நேரத்தில் ஜனாதிபதியிடம் நாங்கள் இந்த காணிகளை விடுவிப்ப விமான நிலையத்துக்கு எடுவிக்கப்பட்ட விமான நிலைய தானியல் தவிர்ந்த மற்ற காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு ஏக்கர் நிலப்பகுதிகளை உயர் பாதுகாப்பு மலையாக இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு எதிர்பண்ணப்பட்ட போதும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏக்கர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வர்த்தகமானி எண்ணம் மீள ரத்து செய்யப்படவில்லை இதே நேரத்தில் மீண்டும் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாலு ஏக்கர் அந்த மூ ஆறாயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி அறுநூற்றி பதினாலு ஏக்கரை மீண்டும் இராணுவத்தினருக்கு வழங்குவதற்காக மீண்டும் வர்த்தமானி அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்த ஒரு ஏற்கனவே வழங்கப்பட்ட வர்த்தமானியை ரத்து செய்யாமல் மீண்டும் ஒரே ஒரு காணிக்கையே திரும்ப ஒரு ரத்து வர்த்தமானி ரசிப்பது பிழையான விடயம் ஆகவே ஏற்கனவே செய்யப்பட்ட வர்த்தமானி ரத்து செய்யப்பட முன்ன ஜனாதிபதி அவர்களிடம் எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற சுமந்திரன் அவர்கள் கருத்து சொன்ன போது உடனடியாக காணி ஆணையாளருக்கு இது சம்பந்தமான உடற்பாடுகளை செய்து இதை ரத்து செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய சொல்லியிருக்கிறார் ஆனால் இதுவரை அந்த மக்களிடம் காணிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த வர்த்தகமானி மீளப்பெறப்படவில்லை இதனால் மக்களுடைய முழுங்குடியேற்றம் நடந்தாலும் அது ஒரு சட்டவிரோதமான ஒரு நிலைமையாகவே காணப்படுகிறது அது அதை உடனடியாக பாவஸ் பெற வேண்டிய தேவைப்பாடும் காணி ஆணையாளரிடம் இருக்கின்றது இவ்வாறான நிலைமை எங்களுடைய முழு குடியேற்றத்தை இன்னும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கருக்கிட்ட இன்னும் முழு குடியேற வேண்டிய கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் முதல் குடியேற வேண்டிய தேவைப்பாடு இருக்குது குறிப்பாக இந்த விடுவிக்கப்பட்டு காணிகளுடைய அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட விவரத்துக்கு வரலாம் அஞ்சனிபுரம் பலாலி வடக்கு பகுதியில் இருக்கிறது குறிப்பாக பரத்துறை காங்கிரஸ் துறை பிரதான வீதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி அண்மையிலே விடுவிக்கப்பட்டுள்ள நிகழ்வு கூட அங்கேதான் இடம்பெற்றது குறிப்பாக அஞ்சணிபுரத்திலே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கும் ஏக்கருக்கும் மேற்பட்டு மேய்ச்சல் திறமைகள் இருந்திருக்கிறது அதில் குறிப்பிட்ட காணிகள் இந்த குடியேற்றத்துக்காக வழங்கப்படுகிறது அப்படின்ற விஷயம் நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் ஆயிரத்தி முன்னூற்றி பரப்பு தான் இந்த ஏக்கர் இல்லை சரி அப்படி இருக்கிற போது அந்த மேய்ச்சல் திறவைக்கு இருக்கக்கூடிய நிலங்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்காக வழங்கப்பட போகிறது ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக மக்கள் சிக்கலில் இருக்கிற போது மேய்ச்சல் திறவை எடுத்து வீடுகளை அமைக்கிற போது அந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் என்ன போகிறார்கள் குறிப்பாக அது மேய்ச்சல் திறவையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளிலே இருந்தபோதும் அது மேய்ச்சல் திறவையாக பயன்படுத்தப்படவில்லை அது அந்த காலங்களிலே தொடர்ச்சியாக மக்களால் பயன்படுத்துவதாக இருந்த போதும் தொடர்ச்சியாக வந்த இராணுவ ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியாக இருந்தது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இராணுவ தாக்குதலை தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து மக்கள் முற்றாக வெளியேற்றப்பட்டு மக்கள் பயன்படுத்தப்படாமல் இருந்தது தொடர்ச்சியாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவம் வந்தபோதும் அந்த இடத்துல இந்திய இராணுவம் முகாங்கள் அமைக்கப்பட்டிருந்தவன் காரணமாக அந்த மேஜர் திறவைகள் மேஜர் திறவைகளாக இல்லாமல் ஒரு கற்கள் நிறைந்த முதல் நுழைந்த இடமாகவே காணப்பட்டது அதன் பின்னரே அதனுடைய பின்பகுதியிலேயே மக்கள் தங்களுடைய விவசாய தேவைகளுக்காக பயன்படுத்திய இல்லங்கள் இருக்கின்றன இந்த நிலங்கள் அந்த அவ்வாறான திரவை பயன்படுத்த முடியாமல் இருந்தமையாலும் அந்த மேச்சத்திறவையினால் சொல்லப்பட்ட போதும் அன்று இருந்த மயிலட்டி கிராம சபைக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த ஒதுக்கப்பட்ட நிலங்கள் பின்னர் இந்த மக்கள் ஏனென்றால் கடற்கொழில நம்பி இருக்கிற மக்கள் கடற்கரையிலே மீள குடியமர்த்தப்பட வேண்டும் என்ற தேவைப்பாடும் இருக்கின்றது அவர்களும் அதைத்தான் விரும்பினார்கள் தாங்கள் கடல் தொழில் செய்வதற்கு கடற்கரையில தான் தாங்கள் மீள குடியேற வேண்டும் வேறு இடங்கள் அது பொருத்தமானது இல்லை என கூறப்பட்ட போதுதான் நீண்ட காலமாக அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று சதவீதங்கள் கடந்தும் இப்பொழுதும் நிலம்பு நிலையங்களில் மழை காலங்களில் பெரும் மின்னல் உணர்வாள சின்னாவளை முகாம் உட்பட பல முகாம்களில் இருக்கிற மக்களை மூள் குடியேற்ற வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது அதனாலே அந்த காணிகள் விடுவிப்பதற்கு எங்களுடைய சம்மதமும் இருந்திருக்கின்றது அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த மக்கள் மீள் குடியேற வேண்டும் என்றதில்லை அப்படி அதிலே ஒரு பகுதி தான் கீரிமலை குறிப்பாக நகர் பகுதியிலிருந்து கீரிமலை சொல்லக்கூடிய பிரதான வீதியிலே இடைநடுவில் ராணுவ முகாம் வருகிறது ஒரு பக்கம் நகர் நகர்பகுதிக்கு அனுமதித்திருக்கக்கூடிய பகுதி விடுவிக்கப்படுகிறது மறுபக்கமாக கீரிமலை கோவிலிருந்து அதுக்குள்ளே தான் இந்த முன்னாள் ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அவர் ஒரு மாளிகையை காட்டினார் அவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மாளிகை என்ற விடயமும் சொல்லப்படுகிறது இப்போ அதிலே அந்த இந்து மயானம் ஒன்றுக்கு செல்லக்கூடிய பாதையோடு சேர்த்து மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தான் முதலாவது சடலம் ஒன்று அங்கு கொண்டு போய் தகனம் செய்யப்படுகிறது அந்த மக்களுடைய கனவு நீண்ட நாள் தாங்கள் இருந்திருக்கூடிய இடத்துல தங்களுடைய இறுதிக்கடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கனவு நிறைவேற்றப்படுகிறது ஆனால் இதற்கு இன்னும் ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது அதற்காகவே மக்கள் விரும்பி அல்லது மக்கள் தங்களுக்கு தேவை என்று இருக்கக்கூடிய ஆலயங்கள் பல இருக்கக்கூடிய பகுதி அதற்குள்ளே இருக்கிறது ஆனால் இப்போது இந்த முன்பகுதியிலே விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடியவருடைய பின்னணியிலே சில அரசியல் சக்திகள் அல்லது சில அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்ற விடயம் சொல்லப்படுகிறது முன்னால் இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர்கள் ஒருவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவருடைய காணியதை உள்ளடங்குவதனால் இது விடுவிக்கப்படுகிறது ஏனைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்பது அந்த மக்களுடைய நீண்ட கால எதிர்பார்ப்பாக இருக்கிறது வழிபடக்கூடிய ஆலயங்கள் தொடர்பிலும் அந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் உண்மையிலே அங்கே என்ன நடந்தது குறிப்பாக ஜே இருபத்தி ஆறு இனம் அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலப்பகுதி விடுவிக்கப்பட வேண்டியிருக்கின்றது இந்த நிலப்பகுதிகளில் ஜனாதிபதி மாளிகை என்னந்த ராஜபக்சால் கட்டப்பட்ட ஜனாதிபதி மாளிகை வந்து தனியார் காணியில் அமைக்கப்பட்ட மாளிகை அப்பொழுது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தை பின்னர் சுரேந்திர ராகவன் அவர்கள் ஆளுநராக வந்தபோது அந்த காணிகள் விடுவிப்பதற்காக தொடர்ச்சியாக கீரிமலை பகுதியிலே அந்த கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என கூறப்போன்ற போது மக்களை அழைத்து சென்று காணிகள் பார்க்கப்பட்ட போதும் அந்த காணிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காணிகள் எல்லாம் விடுவிப்பதற்காக சம்மதங்கள் தெரிவிக்கப்பட்டு அப்பொழுது வழங்கப்பட்டிருந்த ஆனால் அந்த காணிகள் வழங்கப்பட்டிருந்தால் மக்களிடம் மூலம் வழங்கப்படும் என சொல்லப்பட்ட போதும் மக்களிடம் கையளிக்காமல் கடற்படையினர் அதில் குறிப்பாக முன்பகுதியிலே ரெண்டு ஏக்கர் நிலப்பகுதிகள் தனக்கு தங்களுக்கு தர வேண்டும் என கூறப்பட்ட போதும் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி அந்த ரெண்டு ஏக்கரையும் வர்த்தமானியில் மீண்டும் பிரசுரித்திருந்தார்கள் ஒரு சட்டவிரோதமான ஏற்கனவே பிரசுரித்த காணியை மீண்டும் அடுத்த நேரம் கடற்படையினருக்கு வழங்குவதற்காக பிர பிரித்திருந்தார்கள் வர்த்தமானி பிரசுரித்தம் இருந்தது இதன் காரணமாக அந்த காணியை ரெண்டு ஏக்கரை அளக்கும் போது தொடர்ச்சியாக மக்களுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பிரசன்ன நிறைவேற்றவையாக அந்த காணி அளவீடு நடைபெறவில்லை அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இப்பொழுது அந்த காணிகளை முடிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் சிவ அதில் சம்பவம் என்னவென்றால் இப்போது விடுவிக்கப்பட்ட காணியில் இப்பொழுது இருக்கின்ற ஆளுநருடைய தம்பி தீபன் தியாகராஜா அவர்களுடைய காணியும் உள்ளடங்கி இருப்பது முடியமாக இருந்தால் ஆனால் அவருக்காக அது விடுவிக்கப்படவில்லை அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்றும் விடுவிக்கப்பட்டிருக்குது ஜனாதிபதி மாளிகை என்று சொல்லப்படுகிற மாளிகை இப்பொழுது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு கையளிப்பதற்காக வர்த்தகமானி பிரசித்தப்படுத்தப்பட்டிருக்கு ஆகவே அந்த காணி விடுவிக்கப்படும் அது தனியார் காணி அந்த காணிக்குரிய நட்டகேடு எதுவுமே வழங்கப்படவில்லை அப்போ ஒரு சட்டவிரோதமான ஒரு செயற்பாடாகவே இது அரசாங்கத்தால் தான் இது உண்மையில் அந்த காணி உரிய உரிமையாளர்கள் சம்மதம் பெறப்படவில்லை அவர்களுக்கு நட்டகேடு வழங்கப்படவில்லை ஆனால் இப்பொழுது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்குவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இப்பொழுது அதை காரணங்காட்டி நகராவிருத்தி சபை என்ன பொறுப்பேற்கவில்லை ஆகவே அது மிக பின்பகுதியில் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது குறிப்பாக கீரிமலையில் இருக்கின்ற பிரதானமான கிருஷ்ணர் கோவில் அதைவிட கல்யாண கோயில் அதைவிட அறுபத்தி ஏழு சமாதி கோவில்கள் உள்ளன ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற இந்துக்களுடைய கலாச்சார இடம் என்னும் விடுவிக்கப்படவில்லை மக்களிட கோரிக்கையும் அது விடுவிக்கப்பட வேண்டும் தாங்கள் அங்கு சென்று வழிபட வேண்டும் என்றதும் ஜனாதிபதி அவர்கள் இங்கு போதும் இந்த ஆலயங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்ட போதும் ஆலயங்களில் சென்று வழிபடுவதற்கான ஏற்பாடுகளை தான் செய்வதாக கூறியிருந்த அபாரான ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் கடந்த தைப்பூசத்து தினத்தன்று வ வசாவிளானில் உள்ள மானம்புற பிள்ளையா கோவிலில் வழிபடுகின்றது என்ற அந்த வசாவிளான் மக்கள் நீண்ட காலமாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பின்னர் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக பூசணம் செய்தவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி அந்த பகுதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறுதி பகுதியிலே முடிவிப்பதற்காக சொல்லப்பட்ட போதும் அப்பொழுது நிதி நிதியேற்ப அந்த மானம்பரா பிள்ளையா கோயில் திருத்துவதற்காக ரெண்டு லட்சம் ரெண்டு மில்லியன் ரூபாய்கள் நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட திருத்துவதற்கான ஏற்பாடு செய்த போது மைன்ஸ் கிளியவானி கொண்டிருக்கும் போது நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தினால் அந்த பகுதி நிறுத்தப்பட்டது விடுவிக்கப்படலாம் இப்பொழுதும் அந்த மக்களுடைய கோரிக்கை வசாவுலான் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதால் பயலாடி ரோட்டில் கிழக்கு பகுதியாக இருப்பதால் அதில் அங்கு விமான நிலையத்துக்கு விஸ்தரிப்புக்கு யாருக்கும் ஒரு தடை இல்லாத பகுதி அந்த பகுதியை விடுவிப்பதன் மூலம் எங்களுடைய பிரதானமாக இருக்கின்ற அச்சுவேலி அராி வீதி அதாவது வெள்ளையராளி வீதி திறக்கப்படுவதன் மூலம் அந்த பகுதி மக்கள் இலகுவாக தெள்ளிப்பலை வைத்தியசாலைக்கு வரக்கூடிய இருக்கும் இன்றைக்கு அந்த மக்கள் பெரும் இடைஞ்சல்களாக போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்கும் நிலைமையாக காணப்படுகிறது ஆகவே இவ்வாறான நிலைமை அந்த வரலாற்று பிரசித்தி பெற்ற கீரிமலை தளங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் நீண்ட காலமான பொறுக்காக அந்த இந்து மயானம் விடுவிக்கப்பட்டு நீண்ட காலமாக இருந்தாலும் அதுக்குரிய பாதை விடுவிக்கப்படாமல் இருந்தது இப்பொழுது அந்த பாதை விடுவிக்கப்பட்ட மக்களுக்கு ஓரளவு நிம்மதியாக இருந்தாலும் விரைவில் நாங்கள் அதை புனரமைத்து கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் இப்பொழுது அதை ஒரு சொப்பிட முடியாமல் ஒரு அளவாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமை உருவாக்கி இருக்கிறோம் விரைவில் அதை தார்வீதியை அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வோம் குறிப்பாக இந்த மகிந்தவனுடைய மாளிகை இருக்கக்கூடிய அந்த இடம் அது விடுவிப்பதற்கான எவ்விதமான முயற்சிகள் உங்கள் பக்கத்தில் இருந்து இருக்கிறது ஏற்கனவே அந்த காணிகள் சம்பந்தமாக வழக்குகளில் உள்ளடங்கப்பட்டிருந்தாலும் தனியார் நேரடியாகவும் வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் தங்களுடைய காணிகள் அது விடுவிக்கப்பட வேண்டும் என்று அது உண்மையில் முன்னாள் இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்ட ஆலோசனையாக இருந்து இருக்கிற லக்ஷ்மண் கதுராமனுடைய பரம்பரை வம்சத்தினரும் பல வம்சத்தினருக்கு உள்ளடங்கிய காணிகளாக இருப்பதனால் அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய நட்டகீடு வழங்கப்பட வேண்டும் அதில் பல காணி உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் உண்மையில் அது கிட்டத்தான் நன்னீர் ஊற்றுகள் கூட கீரிமலையினுடைய நன்னீர் ஊற்று உள்ள குவை கூட அதுக்கு அருகமே இருக்கின்றது அவை அந்த பகுதி கட்டாயம் விடுவிக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் சொல்றீர்கள் இரண்டு சட்டவிரோதமான வர்த்தமானிகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒன்று அது விடுவிக்கப்படுகிறது என்று பிரசுரிக்கப்படுகிறது குடியேற்றம் அந்த இடம் அது விடுவிக்கப்பட முடியாது தேவை என்ற விஷயம் பிரசுரிக்கப்படுகிறது ஏற்கனவே அதே போலதான் இந்த அஞ்சனிபுர பகுதி சார்ந்த விஷயம் சொல்றேன்டா ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு ஏக்கரும் உயர் பாதுகாப்பு வலியமாக ராணுவ தேவைக்காக எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட பின்னர் அந்த விட்ரோ பண்ணாமல் ரத்து செய்யாமல் மீண்டும் அந்த அந்துக்குள்ளே உள்ளடங்கிய ரெண்டு ஏக்கரை திரும்ப கேசர் பண்ணியிருக்கிறார்கள் கடற்படை கிடைக்கிறதற்காக அதே போல் ஆயிரத்தி அறநூற்றி பதினாலு ஏக்கரை மீண்டும் அந்த திரும்பவும் கேசர் பண்ணியிருக்கிறார் ரெண்டாந்திரம் இப்போ ஏற்கனவே ஒரு பெரிய ஒருத்தமனை வர்த்தல் செய்யப்பட்டு அது ரத்து செய்யாமல் மீண்டும் மீண்டும் பிழையான முறை என்னென்னால் தெ தென்னிலங்கையில் இருக்கிற உத்தியோகத்தர்களுக்கு இங்குள்ள கடல் இல்லாமல் தெரியாது இரண்டால் இவர்கள் சொல்கிறதே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இராணுவத்தினர் அங்கு உலகங்களுக்கு விழா காணி வேணும் என்றால் அவர்கள் அயழ்ந்து வைக்கிறார்கள் அதான் நடக்கும் ஏனென்றால் ஏற்கனவே இந்த காணிகள் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு வர்த்தமானி இருக்கின்ற மீண்டும் எவ்வாறு செய்ய வேண்ட ஒரு லீகலான பிரச்சனை சட்டரிங்க ஒரே காணிக்கு ரெண்டு தரம் மூன்று தரம் பிரசுதம் செய்ய செய்யலாது அவை அதை வித்ரோவன் விட்ரோ பண்ணாமல் இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது உடனடியாக அதை ரத்து செய்யப்படணும் அந்த சரி அது குறித்து நீங்கள் விதமான நடவடிக்கைகள் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அதை தாண்டிடக்கூடிய அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் என்ன செய்கிறீர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு வழக்கு உயர்நீதிமன்ற வழக்கல் தொடர்ச்சியாக போகின்ற போது இந்த ஆயிரத்தி அறுநூற்றி பதினாலு ஏக்கர் நிலப்பகுதியை மீண்டும் ராணுவத்தினர் கேட்டிருப்ப வர்த்தமானியானது புலையான முறை மீண்டும் பிரசரிக்கப்படுகின்றது எங்களுடைய ஆவணமாக கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி நடைபெற்ற வழக்கில் ஆவணமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றத்திலே இது சம்பந்தமாகவும் ஜனாதிபதி இங்கே விலக போது அது சம்பந்தமாகவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த அதனுடைய வர்த்தகமான அறிவித்தலானது நீங்கள் ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொரு ஏக்கர் போது அங்கே பல இராணுவத்தின் இது ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினாலு ஒன்று ஒரு ஏக்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் இருபத்தி மூணாம் தேதி சுற்றுலாத்துறை காணியமைச்சு செய்தார் இவ்வாறான செய்கிற நிலைமையில்தான் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியாது ஒரே காணியை தான் தாங்கள் கெசட் பண்றோம் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கள் மாறி காணி அமைச்சு ஒவ்வொரு அமைச்சுகளோட இருக்கிறதால இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்கு இது குறித்து இந்த மக்களுடைய இந்த விஷயங்கள் பேசுகிற போது மயிலட்டி பகுதியிலும் குறிப்பிட்ட அளவான காதி காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை கொண்டு வருவது என்பது அஹ் எந்தளவு தூரம் இப்போதைக்கு சிக்கலாக இருக்கிறது குறிப்பாக மீள்முடியேற்றப்பட்ட மக்களுக்கு உடனடியாக அவர்கள் தங்களுடைய காணிகளிலே ஏற்ற வகையை அவர்களுக்குரிய உதவிகளை வழங்க வேண்டியது படைய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது ஆனால் அவ்வாறான உதவிகளை வழங்குவதற்கு அரசிடம் எவ்வாறான நிதி வளம் இருக்கின்றது இல்லாமல் இருக்குது அரசு ஆர்பற்ற நிறுவனங்கள் குறிப்பாக அதற்கு உதவி செய்ய வேண்டும் உண்மையிலாண்ட காணிகள் விடுவிக்கப்பட்டது உடனடியாக அந்த மக்கள் அந்த காணிகளை துப்பரவு வைக்கவர்களிடம் இருந்து தற்போதைய சூழ்நிலை பொருளாதார வளம் இல்லாத இயக்கமான சூழ்நிலை வாங்கி அவர்கள் வந்து நீண்ட காலமாக கடத்தொழிலோடு வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய சொந்த தொழில்கள் செய்து நல்ல இப்பொழுது அவர்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட்டது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பின்னூட்டலை வழங்குவதன் மூலம் அவர்கள் தங்களுடைய பொருளாதார நிலைத்து நிற்கக்கூடிய எல்லாமே உருவாகும் ஆகவே அந்த வருகின்ற பதினோராம் தேதி அந்த மக்களுக்குரிய முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் காணி திருத்தத்துக்குரிய செலவு வழங்கப்படும் என கூறப்பட்ட போதும் அந்த நிதி போதாது குறிப்பாக அவர்கள் அந்த காணிகளை துப்புரவு செய்து நிற்கவே காணாது குறிப்பாக ஒரு ஜேசிபி ஒன்றை வாடகைக்கு பிடித்து அவர்களுடைய காணிகளை துப்பரவு செய்யணுன்னு நாலு மணத்தையாக இருந்தால் அந்த ஜேசிபி பயன்படுத்தக்கூடிய இருக்கும் முப்பத்தி எட்டாயிரத்தில் அந்த காணிகளில் இருக்க கிணறுகள் முழுக்க குப்பைகளாக இருக்கின்றது இரண்டாயிரம் பாவித்த அவர் ராணுவத்தினர் அந்த காணிகளுக்குள்ளே இருக்க கிணறுகளுக்குள்ளே குப்பைகளை அழிப்பட்டு கிணறுகள் மூடப்பட்டிருக்கின்றன பல கிணறுகள் வந்து இரண்டாவது கடற்கரை உரங்களாக இருக்கிற கிணறு கிணறுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்குனால் சின்ன கிணறுகள் மூடப்பட்டிருக்கு அப்போ அவ்வாறான தேவைகள் மக்களுக்கு உடனடியாக வீடுகள் வழங்கப்பட வேண்டியிருக்கு இரண்டாவது வீடுகள் அவர்கள் வீடுகள் முக்கியமாக அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த மேலே முப்பது வருடங்களுக்கு மேலாக மக்களுடைய வீடுகளில் இந்த கூரைகள் அகற்றப்பட்டு அதெல்லாம் பழுதடைந்த நிலை காணப்படுது அவர்கள் மீளக்கூடிய உடனடியாக வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட வேண்டும் இதற்காக அரசாங்கம் உடனடியாக முன்வர வண்ணமும் கிட்டத்தட்ட அந்த எழுபத்தஞ்சு குடும்பங்களை கடத்தொழுது குடும்பங்களை கொழந்தை அவங்க அடிப்படை வசதி எதுவுமே இல்லை அவர்களுக்கான ஒழுங்குமுறைகள் உடனடியாக அந்த எழுபத்தஞ்சு குடும்பங்களையும் குடியேறுவதற்கு சேவை வேணும் சேவையரையும் செய்து ஒவ்வொரு காணியும் இரண்டு இரண்டு பிறப்பாக அந்த மக்களுக்கு வழங்குறது கேட்டு ஏற்பாடுகளை செய்கிறதுக்கு உடனடியாக நிதி ஏற்பாடுகளை அரசாங்கம் இந்த முழு குடியேற்றத்துக்கு கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னர் முழு குடியேற்றம் செய்யப்படும் உடனடியாகவே நிதிகள் வழங்கப்படும் வீதிகள் புனரமைப்பா என்றாலும் சரி மின்சார வசதி இலவசமாக மின்சார வசதி வழங்குவது என்றாலும் சரி வீடு திட்டம் என்றாலும் உடனடியாக நிதி ஏற்பாடுகள் வழங்கப்பட்டிருந்தன ஆனால் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது அது காணாமல் இருக்கின்றது ஆனால் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இதையே முழு குடியேற்றத்துக்கான சகல ஏற்பாடுகளையும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஏனே விமானத்தளங்களை ஒப்பிடுகிற போது ஸ்ரீலங்காவிலேயே ரத்மலானை இருக்கிறது கட்டுநாயக்கர் இருக்கிறது இந்த விமானத்தளங்கள் எல்லாம் ஒப்பிடுகிற போது அது கண்மையிலேயே சாதாரணமாக வர்த்தக நிலையங்கள் இருக்கிறது மக்களுடைய வீடுகள் இருக்கிறது எல்லாம் இயல்பு நிலையில் தான் இருக்கிறது ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான நகர்ப்பகுதியில் இருக்கிற போது அந்த நிலமை இருக்கிறது அப்படி இருக்கிற போது வடக்கில் இருக்கக்கூடிய பலாலை விமான நிலையத்தை மாத்திரம் தான் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி காட்டுகிறார்களா அல்லது நீங்கள் அது தொடர்பிலே மக்களுடைய காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பிலே நடவடிக்கை எடுக்க தயங்குறீர்களா நேற்று ஒரு அம்மா வந்தால் தன்னுடைய காணி விடுவிக்கப்பட்டது ஆனால் ராணுவம் வேலி இருக்காத வெட்டி விடுங்கள் அங்க போய் பார்த்தா அது இருக்கிற முகமாகவே இருக்கின்றது அது மக்களுக்கு ஒரு காலமே கொடுக்கப்பட முடியாது பணம் மாத்திரம்தான் தான் பலாலி பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட போகும் நேற்று கூட மக்களிடம் இருந்த ஒரு முறைப்பாடு இருக்கிறது தங்களுடைய வீடுகளை இடவில் வந்து ராணுவத்தினர் மீண்டும் நேற்று முரண்பாடு அந்த அதிகமாக பேசப்படக்கூடியதாக இருக்கு விட்டுப்போட காணிகளுக்கு மீள ராணுவம் பெற வேண்டிய தேவை என்று